அன்றும் இன்றும் என்றும் கொண்டாட்டம் ராஜோடுதான். நாளொன்றிற்கு வெறும் ஒரு ரூபாயில் ராஜ் டிஜிட்டல் டிவி செப்டம்பர் 23 முதல் புத்தம் புது திரைப்படங்களுடன் கண்டு மகிழுங்கள். நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. என்றென்றும் சிவகுமார். நம்ம நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமார் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படங்களுக்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் உங்கள் கூட தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் அவர் நடித்த திரைப்படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அசாத்தியமான திரைப்பயணத்தில் எவ்வளவோ பக்தி படங்களில் நடிச்சிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, அவருடைய முதல் திரைப்படத்திலேயே முருக கடவுள் கதாபாத்திரம் ஏற்றுதான் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பக்தி திரைப்படங்களில் நடிக்கிறதுனா சிவகுமார் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு பல இடங்கள்லையும் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி அவர் நடித்த ஒரு பக்தி திரைப்படம் தான் தாய் மூகாம்பிகை அப்படிங்கிற திரைப்படம். இயக்குனர் கே சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் 1982 வருஷம் வெளியான இந்த தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. படத்துடைய டைட்டில் கார்ட்லேயே தென்னக சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகதேவன் இசைஞானி இளையராஜா அவர்கள். தமிழ் சினிமாவின் புன்னகை அரசி கே ஆர் விஜயா அவர்கள் இந்த தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் 3 அற்புதமான கதாபாத்திரங்கள் ஏற்று நடிச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண விறகு பொறுக்கும் ஏழை தாயாக ராக்காயி அப்படிங்கிற கதாபாத்திரத்திலும், மூக்காயி கதாபாத்திரம் ஏற்று நடிகை சரிதாவை குணப்படுத்துபவராகவும், திரைப்படத்தின் இறுதியில் கடவுள் தாய் மூகாம்பிகையாகவும் நடித்து அசத்திருப்பார் கே ஆர் விஜயா அவர்கள். நகைச்சுவை நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஒரு கிராமத்து பிரசிடெண்டாக நெகட்டிவ் ஷேடான கேரக்டரில் நடிச்சிருப்பார். கடைசியில் நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய தவறுகளுக்காக வருந்தி திருந்துவது மாதிரியான காட்சியில் ஒரு தேர்ந்த நடிகர்னு நிரூபிச்சிருப்பார் தேங்காய் சீனிவாசன் அவர்கள். நடிகர் மேஜர் சுந்தர்ராஜன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு பட்டர் கதாபாத்திரத்திலும், நடிகை சுஜாதா அவருக்கு மனைவி கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. பிராமண தம்பதிகள் கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு அழகாகவும் அற்புதமாகவும் பொருந்தி போயிருப்பாங்க அப்படின்னு சிவகுமாரை அவங்கள பாராட்டி பேசியிருக்காரு. நடிகர் சிவகுமார் அவர்கள் இந்த தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் செந்தில் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். கே ஆர் விஜயா அவர்களுடைய மூத்த மகன் கதாபாத்திரம் தான் அது. சிறு வயதில் 3 பிள்ளைகளும் வெவ்வேறு திசையில் பயணிக்க சிவகுமார் அவர்கள் மலேசியாவில் எம்என் நம்பியார் அவர்கள்கிட்ட வேலை செய்து கொண்டிருப்பார். அங்கு எம்என் நம்பியாருடைய மகளான பூர்ணிமாவை காதலிப்பார் சிவகுமார். ஆனால் அவர்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் எம்என் நம்பியார். பயந்த சுபாவம் உள்ள ஒரு இளைஞனாக சிவகுமார் தன்னுடைய வெள்ளந்தியான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். ஏரியில் விசைப்படகு ஓட்டும் பொழுது பூர்ணிமா அவர்கள் உயிருக்கு போராடுவாங்க. அப்போது தன்னுடைய பயத்தை விட்டுவிட்டு சிவகுமார் பூர்ணிமாவை காப்பாற்றுவார். அந்த காட்சிகள் எல்லாம் இந்த தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் மிகவும் விறுவிறுப்பாக அமைஞ்சிருந்துச்சு. கே ஆர் விஜயா அவர்களுடைய பிரிந்து சென்ற குழந்தைகளில் ஒருவர் சரிதா. வாய் பேச முடியாத ஒரு ஊமை பெண் கதாபாத்திரத்தில் அவருக்கு நிகர் அவர்தான் அப்படின்னு நிரூபிச்சிருப்பாரு நடிகை சரிதா. வெள்ளையம்மா கதாபாத்திரத்தில் நடிகை சரிதா அவர்களுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைச்சிது. சின்ன வயசுலேயே பிரிந்து சென்ற சரிதா மனோரமா அவங்க கிட்ட வேலைக்காரியாக இருப்பாங்க. புகழ்பெற்ற பாடகியான மனோரமா அவர்களைப் போல தானும் ஒரு பெரிய பாடகியாகணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசைப்படும் ஊமை பெண் சரிதாவுடைய ஆசைகள் மறுக்கப்படும். அப்படிப்பட்ட காட்சிகளில் உருக்கமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை சரிதா. நடிகர் கார்த்திக் அவர்கள் இந்த தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் சிவகுமாருக்கு தம்பி கதாபாத்திரத்தில் முத்து அப்படிங்கிற ஒரு பிச்சைக்காரர் கேரக்டரில் நடிச்சிருப்பார். நடிகர் கார்த்திக்கோட ஆரம்ப கால திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. ராகதேவன் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அற்புதமான இசை அமைப்பில் உருவான இந்த தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் 6 அற்புதமான பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு. அனைத்து பாடல்களுக்கும் உண்டான வரிகள் புனைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் வாலி அவர்கள் தான். இந்த பாடல்கள் எல்லாம் பாடியவர்கள் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய பிரபலமான பாடகர்களாக இருந்தாங்க. தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் இடம் பிடித்த ஒரு அற்புதமான போட்டி பாடல் தான் இசையரசி என்னாலும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்.
இந்த பாடலை இசையரசி பி சுசீலா அவர்களும் எஸ் ஜானகி மற்றும் எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களும் இணைந்து பாடியிருப்பாங்க. பாடல் காட்சியில் ஆச்சி மனோரமா மற்றும் கே ஆர் விஜயா இவங்களுக்கு மத்தியில் பாடல் போட்டி நடக்கும். அந்த போட்டியின் போது ஊமை பெண்ணான சரிதா அவர்கள் பாட தொடங்கி விடுவார். அந்த காட்சிகள் எல்லாம் இந்த பாடலில் உணர்வு பூர்வமாக அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு என்றென்றும் சிவகுமார் நிகழ்ச்சியில் அவரோட நடிப்பில் வெளியான தாய் மூகாம்பிகை பக்தி திரைப்படத்தை பற்றின பல அபூர்வமான விஷயங்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த படம் பற்றி இன்னும் ஏராளமான தகவல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.